நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பல்வேறு முக்கிய கேள்விகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் அளித்திருக்கிறார். விவரங்களுடன் சிறப்பு சுசிலா சுசி. சுசித்ரா, தற்போது இந்த கேள்வியுடைய முக்கியத்துவம் என்ன? பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்கு ரத்து செய்யப்படவில்லை அப்படின்னு பிரதமர் விளக்கம் கொடுத்திருக்காரு, அதனுடைய பின்னணி என்ன? தேவா, நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு பிரதமர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் தற்பொழுது பல்வேறு விளக்கங்களை பிரதமர் மோடி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அதாவது பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு தற்பொழுது மறுப்பை, ஒரு அதி வெளிப்படையான மறுப்பை பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் பாஜகவில் இணைந்த எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் 25 பேரில் 23 பேரின் வழக்குகள் கைவிடப்பட்டதாக புகாரானது எழுப்பப்பட்டிருந்தது. அந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி விளக்கத்தை அளித்துள்ளார். அரசியல் கட்சித் தலைவர்கள் மீது வெறும் 3% வழக்குகளே உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த பேட்டியின் பொழுது நியூஸ் எரிந்துலை காட்சிக்கு பிரத்யேகமாக தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை சிபிஐ வைத்து பாஜக ஆட்சியை பிடிக்க முயற்சிப்பதா, ஒருபோதும் முயற்சிக்கவில்லை எனவும், காங்கிரஸ் ஆட்சியிலும் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ விசாரணை அமைப்புகள் இருந்தன, அதனுடைய வேலைகளை அவர்கள் அப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமலாக்கத்துறை சிபிஐ வைத்து ஆட்சியை பிடிக்க முடிக்கும் என்றால் காங்கிரஸ் தோற்றது ஏன் என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது பிரதமர் எழுப்பியுள்ளார். உலகத்தை காங்கிரஸ் முட்டாளாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு கடும் தாக்கையும் காங்கிரஸ் கட்சியின் மீது தற்பொழுது பிரதமர் மோடி இந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தேவா, இப்ப நிறைய காங்கிரஸ் கட்சி முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் பிரதமர் நரேந்திர மோடி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. சோ இதனுடைய தாக்கம் காங்கிரஸ் கட்சியில எப்படி எதிரொலிக்குது? நிச்சயமா, அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் குறிப்பாக விசாரணை அமைப்புகள், அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை என மத்திய விசாரணை அமைப்புகள் எதிர்கட்சி தலைவர்களை குறிவைத்துதான் தாக்குதலை நடத்தி வருகின்றன. அவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய 4 வங்கி கணக்குகள் முடக்கியதும் திட்டமிட்ட சதி என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் பாஜக மீதும் பிரதமர் மோடி மீதும் முன்வைத்திருந்தார்கள். தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சியை முடக்குவதற்காகவே இந்த ஒரு திட்டமிட்ட செயலை பிரதமர் மோடி அவருடைய ஒரு உத்தரவின் அடிப்படையில் மத்திய அரசானது செயல்படுத்தி இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் ஆனது முன்வைத்திருக்கிறது. இந்த பேட்டி மூலமாக அவர் அதற்கு அதிகாரப்பூர்வ மறுப்பை வெளிப்படையாகவே தெரிவித்தார். காங்கிரஸை பொறுத்த அளவில் இந்த ஒரு பிரதமருடைய அந்த மறுப்பிற்கு நிச்சயமாக அவர்கள் பதில் வழங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் குறிப்பிடும் பொழுது வேண்டுமென்றே அவர்கள் பாஜகவானது வெளிப்படையாக பல்வேறு விஷயங்களை மறுத்து வந்தாலும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் மூலமாக பல்வேறு விவகாரங்களை குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர்களுக்கு எதிராக செய்து வருகிறது. அந்த எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு அனைத்து செயல்களையும் பாஜக மற்றும் பிரதமர் மோடி செய்து வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அவர்களும் தொடர்ந்து முன்வைத்து வருவதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். தேவா, சுச்சி, இப்ப எதிர்கட்சிகள் தரப்புல வைக்கிறது விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அந்தந்த இப்ப மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய முன்னாள் சிவசேனாவுடைய நிர்வாகிகள் ஆகட்டும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆகட்டும், அவங்க மீது கேஸ் இருக்கு, அதன் காரணமாக தான் பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விமர்சனம் இருந்தாலும் கூட, அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? உனக்கு வழக்கு கைவிடப்படலை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தா அது எப்படி ரியாக்ட் ஆகும்? மாநிலங்களுடைய அந்த பிராந்திய கட்சிகளுடைய தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள் பாஜகவில் இணைந்ததற்கு இந்த ஒரு அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளுடைய நடவடிக்கைகள் தான் காரணம் அப்படின்ற ஒரு பல்வேறு கருத்துக்கள் அரசியல் தளத்தில் பல முறை குறிப்பாக எதிர்கட்சிகள் சார்பாக கூறப்பட்டுள்ளது. பல்வேறு தலைவர்களுடைய அந்த விசாரணை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் இல்லை. அவர்கள் மீதான வழக்குகள் முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்து தான் இன்று பிரதமர் மோடி அந்த பேட்டியில வந்து தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த தலைவர்களுடைய பொறுத்த அளவில் அந்த விசாரணை, குறிப்பாக நீங்கள் கூறியது போல சிவசேனாவாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் பீகாருடைய நிதிஷ்குமார் தலைமையிலான அரசில் உள்ள சில அமைச்சர்கள் மீதான வழக்குகளாக இருக்கட்டும், அந்த வழக்குகள் முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை. அதற்கு வேண்டுமென்ற எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவும் எதிர்கட்சியின் மீதான தாக்குதலை நடத்தவில்லை என்ற ஒரு கருத்தையும் பாஜகவினுடைய தலைவர் ஜே.பி. நட்டாவும் ஏற்கனவே முன்வைத்திருந்ததை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். எதிர்கட்சிகள் வேண்டும்
வேண்டுமென்றே பொய்யான பிரச்சாரங்களை இந்த விவகாரத்தில் பரப்பி வருகிறார்கள். சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் என்பது தனித்தன்மை வாய்ந்த அமைப்புகள். அவர்கள் கிடைக்கப்பெற்ற ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் மூலம் மட்டுமே அவர்கள் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு கருத்தையும் பாஜகவானது ஒருபுறம் கூறியிருந்தது. இந்த அதாவது வழக்கில் ஏற்கனவே தொடர்புடைய தலைவர்களை பொறுத்த அளவில் ஒரு சில தலைவர்கள் மட்டுமே அந்த வழக்கினுடைய தன்மை குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். மற்றவர்கள் மிக முக்கியமாக சிவசேனாவாக இருக்கட்டும், ஜேடியூவாக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாரும் வெளிப்படையாக தங்களுடைய வழக்குகள் குறித்து எந்த ஒரு கருத்தையோ அல்லது விமர்சனத்தையோ தற்போது வரையிலும் அது ஏன் அதாவது அந்த விளக்கானது முடித்து வைக்கப்பட்டது அல்லது இதனுடைய விசாரணை ஏன் தொடர்கிறது என்பது தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களையும் அவர்கள் தற்போது வரை வெளிப்படையாக முன்வைக்கவில்லை. தேவா, பிரதமர் வேற என்னென்ன முக்கியமான விஷயங்கள் என்ன பிரத்யேக பேட்டியில சொல்லியிருக்கார் சுச்சி? பிரதமருடைய இந்த பேட்டியை பொறுத்தளவில் பல்வேறு முக்கிய அம்சங்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்பது இந்த ஒரு பேட்டியில் தெளிவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ராகுல் காந்தி மீதான ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் அவர் வந்து முன்வைத்திருக்கிறார். பல்வேறு முக்கிய அதாவது வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பல்வேறு இந்தியாவினுடைய வளங்களை எவ்வாறு அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிப்பது என்பது தொடர்பான கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். சமீபத்தில் அதாவது வெளியான காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஒரு தேர்தல் அறிக்கை மற்றும் மாநிலங்கள் வாரியான பாஜகவினுடைய அந்த ஒரு அலையன்ஸ் கூட்டணி என்பது எவ்வாறு உள்ளது, பல்வேறு மாநிலங்களில் எந்த மாதிரியான உறவை பிராந்திய கட்சிகளுடன் ஒரு சுமூகமான உறவை பாஜகவானது கொண்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். மேலும் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜகவினுடைய அந்த ஒரு செயல் என்பது இந்தியாவை வளப்படுத்தும் ஒரு செயலாகத்தான் இருந்துள்ளதே தவிர அதில் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவில் ஒரு பரம்பரை சொத்துக்களுக்கான ஒரு வரி விகிதத்தை அவர்கள் கொண்டு வருவது என்பது வளத்தை அளிக்கும் ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். பாஜகவினுடைய ஒரு நோக்கம் மற்றும் குறிக்கோள் என்பது மிக தெளிவாகவே உள்ளது. இந்தியாவிற்கான இந்திய மக்களுக்கான ஒரு செயல்பாடாகத்தான் பாஜகவானது செயல்பட்டு வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியானது அது போல் அல்ல என்ற ஒரு கருத்தையும் காங்கிரசுடைய அந்த குடும்ப அரசியல் குறித்த பல்வேறு கருத்துக்களையும் அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். தேவா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநிலத்தில் திரு செல்வ பிறந்தகின் குழுமத்திற்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுத்திருக்காரு, அதுல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு மறுப்பு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன, குறிப்பா அமலாக்கத்துறை வழக்கு விவகாரத்துல? அவர் எந்த காலத்துல வந்து பிரதமர் நரேந்திர மோடி உண்மையை பேசியிருக்காரு? இப்ப போய் உண்மையை பேசுறது இருக்கு. கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஜும்லா நீட்டாரு, தமாஷுக்கு சொன்னாரு. அப்ப இப்ப பேசுறதுலாம் அவர் உண்மையா? உண்மையா எடுத்துக்கலாமா? அதை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். நான் இதை சொன்னேன், இதை செஞ்சிருக்கேன். ஒரு ரோட்ல போறவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா கூட சொல்லுன்னு சொல்றாங்க, வாக்குன்றாங்க. ஒரு சொல் சொன்னா அந்த சொல்லுக்கு வந்து அர்த்தம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். வாக்கு கொடுத்துட்டேன், அதை நிறைவேற்றணும்ன்றாங்க. இது வந்து தேர்தல் வாக்குறுதி, ஒரு கொடுத்தது மக்களுக்கான வாக்குறுதி. கொடுத்த வாக்குறுதியே என்ன செஞ்சிருக்காரு? கடைசியில என்ன சொன்னாரு? எல்லாம் வந்து ஜும்லா, தமாஷுக்கு சொல்லிட்டு போனோன்றாரு. இப்போ எந்த வழக்கையும் நாங்கள் திரும்ப பெறலன்றாரு அஜித் பவர். யார் அஜித் பவர்? எங்க கூட்டணி கட்சியில என்சிபியில இருக்கிற தலைவர் சரத்பவருடைய அண்ணன் மகன். அந்த அஜித் பவர் மேல நீர்ப்பாசனத்துறையில இருக்கும் போது எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காருன்னுட்டு 50,000 கோடி 1,00,000 கோடின்னு இவருதான் மும்பையில பொதுக்கூட்டத்துல வெளிப்படையா பேசினார். இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் வந்து என்சிபி கட்சியில இருக்கிறாங்க, சரத்பவருடைய அண்ணன் மகன். தெலுங்கு தேசத்துல இருந்தவங்க, தெலுங்கு தேசத்துல இருந்த ரமேஷ் சௌத்ரி போன்ற மாநிலங்கள்ல உறுப்பினர் எல்லாம் அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் ரைடு பண்ணாங்க. ரைடு பண்ணி அங்க இருக்கிற தங்கங்கள், பவளங்கள், முத்துக்கள், வைடூரியங்கள், சொத்து உடைய பத்திரங்கள்லாம் எடுத்தாங்க, எடுத்து சார்ஜ் ஷீட்டே பண்ணாங்க. அவங்க பாஜக சேர்ந்த உடனே கங்கையில குளிச்சு புனிதவன் ஆயிட்டு வழக்குகள்லாம் கைவிடப்பட்டது. அஜித் பவருடைய வழக்கு என்ன நிலைமை? கைவிடப்பட்டது. சரி, அது மாதிரி சுவாந்த் அதிகாரி சாரதா சிட் பண்ட்ல நேரடியா இன்வால்வ் ஆனவர், மேற்கு வங்கத்தை சார்ந்தவர். பாஜக சேர்ந்த உடனே அவர் புனிதமா ஆயிட்டு கங்கையில குளிச்சிட்டு வந்த வாஷிங் மிஷின்ல கிளீன் ஆயிட்டு வந்துட்டாரு. அவருடைய வழக்குகள் திரும்ப பெற்றன. இது மாதிரி நிறைய ஏராளமா சொல்லலாம். இதுக்கும் பிரதமருக்கு சம்பந்தம் இல்லையா? சரி, இதை கூட விடுங்க. அமலாக்கத்துறையை செஞ்சாங்க, கை விட்டுட்டாங்க. இப்போ அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸும் எங்கெங்க ரைட் பண்ணாங்களோ அந்த ரைட் பண்ண இடத்துலலாம் இருந்து காலையில ரைட் பண்றாங்க, மாலை இல்ல மறுநாள் பணம் போத எலக்ட்ரல் பாண்டு டொனேஷன்ல எப்படி போச்சு, தேர்தல் நன்கொடை பத்திரம், இதெல்லாம் உண்மைக்கு புறம்பா பேசுறாருங்க. இந்த நாட்டை சின்ன பின்னமாக்கணும், இந்த நாட்டை கேள்விக்குறியாக்கணும், பிளவை ஏற்படுத்தணும், இதுதான் பிரதமருடைய வேலை. அகையால் அவர் சொல்றதெல்லாம் யார் அந்த நாட்டு தேசத்தை மக்கள்
ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உரிய படிப்பினையை, உரிய பாடத்தை ஜூன் மாதம் 4ஆம் தேதி மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். நன்றி. திரு செல்வப்பெருந்தகை, பிரதமர் நரேந்திர மோடி இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சிபிஐ இருந்தது, அமலாக்கத்துறை இருந்தது, இப்ப எங்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு உள்நோக்கம் கொண்டது, மக்கள் தவறா வழி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு காங்கிரஸ் மீது. நம்ம காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறை இருந்தது, சிபிஐ இருந்துச்சு. எந்த சிபிஐ எந்த அமலாக்கத்துறை காலையில போய் சோதனை போட்டாங்க, மாலையில காங்கிரஸ் கட்சிக்கு பணத்தை வாங்கினாங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்க. நீங்க சோதனை போட்டீங்க, மிரட்டினீங்க, மிரட்டின உடனே மாலையில வந்து அந்தந்த நிறுவனங்களை சார்ந்த அதிபர்கள் வந்து பணத்தை கொடுத்துட்டாங்க. எந்த யாராவது கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க பாப்போம், யாராவது கொடுத்துருக்க ஒரு கம்பெனி சொல்ல சொல்லுங்க நரேந்திர மோடியே. அது மாதிரி செய்யலையே, தவறா பயன்படுத்தலையே அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ஐடியும், இவர் தானே தவறா பயன்படுத்துறாரு. அப்போ அப்ப இருந்த பேரு நாங்க வழக்கு போட்டது, எந்த வழக்கை வந்து எங்க கட்சியில சேர்ந்த பேர் கைவிட்டிருக்கோம், யாராவது ஒரு வழக்கு சொல்ல சொல்லுங்க. இதெல்லாம் உண்மைக்கு புறம்பா கோயபல்ஸ் மாதிரி பொய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காருங்க, அவருக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. சரி, உங்களை கருத்துக்களை பயந்துட்டீங்க, உங்க தகவலுக்கு நன்றி திரு செல்வ பிறந்தகை. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் பேசலாம். சார் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு ஒரு பிரத்யேக நேர்காணல் கொடுத்திருக்காரு, அதுல அமலாக்கத்துறை வழக்குகளை காரணம் காட்டி காங்கிரஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது முற்றிலுமா தவறானது, நாங்க எந்த வழக்குகளையும் கைவிடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து சொல்லுங்க சார். அமலாக்கத்துறை மற்றபடி சிபிஐ போன்ற எல்லா நிறுவனங்களையும் அவங்க தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்கிறது ஏராளமான வழக்கு மூலம் வெளிவந்திருக்கு. இப்ப கூட சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா அஜித் பவர் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் வழக்குகள் இருந்து விடுவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்கதான் குற்றவாளின்னு அவரை கைது பண்ணாங்க, அவருடைய மனைவி மீது வழக்கு போட்டாங்க, இப்ப வந்து அவரை விடுதலை பண்ணிருக்காங்க, அதுல இருந்து ரிலீவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேஜ்ரிவால் அவர்களை கைது பண்ணதுக்கு சரத் ரெட்டிங்கிறவர்கிட்ட வாக்கு மூலம் வாங்கினாங்க, சரத் ரெட்டி இவங்க தான் கைது பண்ணாங்க, பிறகு வாக்கு மூலம் கொடுத்த பிறகு அவர் வந்து அந்த வழக்கிலிருந்து விடுவிச்சிட்டாங்க. இப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியுங்க. நீங்க வந்து அமலாக்கத்துறை வந்து இந்த அரசாங்கத்துல செயல்பட்ட துறைன்னு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை தான் முழுக்க முழுக்க செயல்படுது, அவங்க தான் முழுக்க முழுக்க அரசியல் கட்சிகளை எதிர்கட்சிகளை பழி வாங்குறாங்க. இல்லைன்னா தேர்தல் அறிவித்த பிறகு நீங்க போய் கேஜ்ரிவாலை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, ஹேமந்த் சோரனை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, தேர்தல் அது என்ன அவங்க என்ன நாட்டை விட்டு ஓடிட போறாங்களா இப்போ? எனவே அது மட்டும் இல்ல, இவங்களுடைய அந்த தேர்தல் பத்திர ஊழல்ல நிறைய விவரங்கள் வெளியே வந்துருக்குத. அதாவது வந்து பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெய்டு பண்றாங்க, ரெய்டு பண்ண பிறகு பணம் கொடுத்த உடனே அதை விட்டுறாங்கிறது ஏராளமான விவரங்கள் வந்து அந்த மேட்டிங்ல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குத. பல எப்படி பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி போய் ரைடு பண்றாங்க, பணம் கொடுக்கலன்னா ரைடு பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு வழிப்பறி கொள்ளை மாதிரி தானே இவங்க நடத்துறதா. அந்த தேர்தல் பத்திர ஊழல்ல பல மோடி அரசாங்கம் அம்பலம் ஆயிருக்கு. இவ்வளவு செஞ்சுக்கிட்டு நாங்க வந்து ஒண்ணுமே செய்யல, அதெல்லாம் சட்டப்படுத்தா செயல்படுதுன்னு சொல்றதா, இது ஊரை ஏமாத்துற வேலை இது. என்ன பேட்டி கொடுத்தாலும் அத வந்து ஒத்துக்கிற மனோபாவம் அவருக்கு இல்ல, ஆகவே அது எதிர்கட்சிகள் மீது இல்லாது பொல்லாத சொல்லி இருக்காரு. அவ்வளவு ரொம்ப காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க திரு கே பாலகிருஷ்ணன். ஒரு நார்மலான ஒரு கேள்வி, என் மேல ஒருத்தர் வழக்கு போடுறாங்க அப்படின்னா நான் மீண்டும் அவர் கட்சியில ஏன் சேர வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கு, நான் ஏன் போய் சேர வேண்டும்? பிரதமர் கேள்வி விஷயமே, அதாவது உங்க பேர்ல வழக்கு போடுறதே நீங்களை கட்சியில சேரணுங்கிறதுக்காக தானே, கட்சியில சேரணுங்கிறதுக்காக தான் வழக்கு போடுறாங்க. கட்சியில சேர்ந்த பிறகு உடனே வழக்கு வாபஸ் வாங்குறாங்க. இந்த மாதிரி எத்தனை வழக்குகள் வாபஸ் வாங்கிருக்கு எத்தனை, நான் தான் சொல்றேனே, அதுக்காக கேஜ்ரிவால நீங்க கைது பண்றீங்க, எதனால அந்த சரத்சந்திர ரெட்டிங்கிறவரு வாக்கு மூலம் கொடுக்குறாரு, ஏற்கனவே அவரை நீங்க தான் கைது பண்ணீங்க, அப்புறம் ஏன் அவரை அந்த வழக்குல இருந்து விடுவிச்சீங்க? என்ன இப்ப வந்து அவர் மேல குற்றம் வந்து இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டு வழக்கு என்ன முடிஞ்சு போச்சு? இந்த வழக்கு விசாரணைக்கே வரல, குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் பண்ணல, ஆனா அவர் வந்து கேஜ்ரிவால் மீது அவர் வாக்கு மூலம் கொடுத்தவொடனே அவர் விடுவிக்கிறீங்களா, என்ன காரணம்? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால? சரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கே பாலகிருஷ்ணன். அடுத்ததாக திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி நம்ம நினைக்கிறார், அவரை பேசலாம். சார் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு எக்ஸ்க்ளூசிவ் நேர்காணல் கொடுத்திருக்காரு, எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு, குறிப்பா அமலாக்கத்துறை மத்திய அமைப்புகளை வச்சு எதிர்கட்சியில மிரட்டுறாங்க, வழக்குகளை கைவிட்டதா சொல்றாங்க என் கட்சியில சேர்ந்த பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியான பதில் சொல்லியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்னது? நேரடியான பதில் அல்ல, நேரடியான பொய்யை சொல்லியிருக்கிறார். அதாவது
அது அவர் யார் யாருக்கு சர்வை காட்டினார் என்பதை பட்டியலிட்டால் காணாது. நான் கேட்கிறேன், அஜித் பவர் இத்தனை கோடி இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் செய்தார் என்று இவர் தானே ரைடு பண்ணார்கள். இப்பொழுது அவருடைய கூட்டணியில் சேர்ந்த பிறகு ஒரு மணி உடனே சார்ஜ் ஷீட் போடல, என்கொயரி பண்ண அதுக்குள்ள கேஸ் டிராப் பண்றாங்களே, அதற்கு பெயர் என்ன? இவருடைய கட்சி இவருடைய பிஜேபியில சேர்ந்தா அவர் உண்மை புனிதமாகிறார்களா? அதே போல டெல்லியில கெஜ்ரிவாலுக்கு எதிர்ப்பாக ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால் அவரை உடனடியாக அவருக்கு அவர் மீது இருந்த வழக்குகள்லாம் ரத்து செய்கிறார்கள். இப்படி இந்தியா பூரா கட்சிக்கு ஆள் பிடிக்கிறார், பிள்ளை பிடிப்பதை போல ஆட்களை பிடிக்கிற ஒரு கட்சி பிஜேபி. ஆக யார் யார் மீது வழக்கு போட்டு போட்டுள்ளார் என்பதை தெல்ல தெளிவாக எல்லாம் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டை இவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறது, இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள், இந்த சட்டத்துடைய நோக்கமே கட்டிவிடும். ஆக நான் கேட்கிறேன், எந்த பணக்காரர் மீதாவது அதானி அம்பானி மீது ஈடி பாய்ந்திருக்கா? அவர்களா உத்தரவு புத்தவர்களா? தேசிய அளவில் தாண்டி அதிமுக அப்படின்ற கட்சி பாஜக கூட்டணியில் இருந்தது. ஆனா என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் கடந்த காலங்களில் விஜயபாஸ்கர் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது இருந்த வழக்கு அமலாக்கத்துறை கைவிடலையே, அதுவே ஒரு லைவ் உதாரணம் இல்ல? அது அவருக்கு இல்ல, அவரை பிஜேபியில் சேர்க்கறதுக்காக மிரட்டினார்கள் தான் நான் கருதுகிறேன். அது யாரை செஞ்சு அதான் நான் உங்க மோட சாப்பிடறேன், யார் போலயோ அவங்க மேல ரொம்ப தீவிரமா காட்டுறது வருகிறார்கள் என்றால் உடனே ஆக்ஷன் டிராப் பண்ணி கட்சியில் அவரே அமித்ஷாவே அல்லது மோடியோ கட்டி பிடித்து கொண்டு எல்லா பேப்பர்களும் படம் வர்ற அளவுக்கு செஞ்சு விடுவார்கள், எல்லா டிவிலையும் கவர் ஆகும். இந்த கட்சியினுடைய பிரமுகர் வந்து சேர்ந்தார். இப்படி பர்ச்சேஸ்ட் பாலிட்டிஷியனை வைத்துக் கொண்டு அவர் கட்சி நடத்த நினைக்கிறார், நிச்சயமாக பலிக்காது. உத்தரப்பிரதேசத்துல கூட வருண் காந்தியை கேண்டிடேட் ஆக்கணும், பிரியங்கா காந்தியினுடைய குடும்ப ராஜீவ் காந்தி ராகுல் காந்தியுடைய குடும்பத்துக்கு எதிராக போனணும்னு குடும்பத்திலையும் குழப்பம் பண்றாங்க, பல அரசியல்வாதிகள் குடும்பத்திலையும் குழப்பம் பண்ற ஒரு கட்சி பாஜக என்பதை நான் திட்டவட்டமாக பல ஆதாரங்களோடு சொல்ல முடியும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஆர் எஸ் பாரதி.